போனார். சிவன் மீது பக்தி கொண்டவர், எப்பொழுதும் சிவன் நினைவோடு இருக்கக்கூடியவர் சிவனடியார். அவருடைய மனைவி பெயர் மாதினியார். இவர்களுக்கு வெகு நாளாக குழந்தை இல்லை. சிவபெருமான் அருளால் முதலில் அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. அவர்களுக்கு திலகவதியார் என்ற பெயர் சூட்டினார்கள். அடுத்தபடியாக அவர்களுக்கு புகழனாருக்கும் மாதினியாருக்கும் இரண்டாவது குழந்தையாக மருள் நீக்கினார் என்ற ஆண் குழந்தை. அவர் பேரு மருள் நீக்கினார். இரண்டாவது குழந்தை பேரு மருள் நீக்கினார் பேர் வைக்கிறாங்க அவருக்கு. முதல் குழந்தை திலகவதியார் சீரும் சிறப்போடு வந்து வராங்க. மருள் நீக்கினார் நல்லபடியா வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். 12 வயது ஆனோடே அவருக்கு கல்யாணம் செய்யணும் அப்படின்னு அம்மா அப்பா நினைக்கிறாங்க. சரி என்ன செய்யறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய சொந்தக்காரர்களாம் கலிப்பகையார் என்ற ஒருத்தர் போர் வீரிலே சிறந்தவர் அவரு. சரி அவருக்கு நிச்சயம் பண்றாங்க. இது மாதிரி பெண்ணுக்கு மாப்பிள்ளை நிச்சயம் பண்றாங்க. வருங்காலத்துல கல்யாணம் பண்ண ஒரு தேதியை குறிக்கிறாங்க. இப்படி இடையில போய் இருக்கிற நேரத்துல வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு படையெடுத்துன்னு வராங்க. சரி அரசு என்ன செய்யறான் அப்படின்னா, படையெடுத்துன்னு வராங்க சொல்லிவிட்டு கலிப்பகையாருக்கு உத்தரவு கொடுக்கிறா அப்படி வர சொல்லி போய் அவர் கூட்டுறாங்க அப்படின்னு. அவரும் வராரு, படையோடு சேர்ந்து வடநாட்டு படையில எதிர்க்கிறாங்க. இப்படி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போய் உதவி செய்யறாரு. தென்னாட்டு படையோடு சேர்ந்து வடநாட்டு படை எதிர்க்கிறாரு. இதற்கிடையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திலகவதியாருடைய தந்தை புலனார் நோய்வாய்ப்பட்டு அவரு காலம் ஆயிடுறாரு. மக்கள் மனைவி எல்லாம் அழுறாங்க, ஐயோ அப்பா நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு யாரு துணை இருக்கிறாங்க அப்படின்னு அழுறாங்க. துக்கம் தாங்க முடியாத அவருடைய மனைவியும் கொஞ்சம் இறந்துடுறாங்க. அப்போ திலகவதியாருக்கும் மருள்நீகினார் அம்மா அப்பா இறந்துடுறாங்க. ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க குடும்பத்துல, இப்ப யாருமே கிடையாது. இப்போ சடங்குலாம் செஞ்சு முடிச்சிடறாங்க. இப்படி இருக்கின்ற நேரத்துல வடநாட்டை எதிர்ப்பதற்காக சென்றாரு கலிபகையார். அவரும் போர்ல இறந்துடுறாரு. போர்ல இறந்த உடனே என்ன செய்வாரு, ஒண்ணும் செய்ய முடியாது. திலகவதியார் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அப்பா இறந்தாங்க, அம்மா இறந்தாங்க, தனக்கு மனம் பேசிய கணவர் போர்படியிலே இறந்தார் என்ன, ரொம்ப வேதனையோடு. பா நான் இதற்கு மேல இந்த பூலோகத்தில் நான் இருக்கவே மாட்டேன், நான் எங்க போய் செத்துறேன் அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா அவருடைய தம்பி மல்லிக்கு நாயனார், அக்கா நான் என்னக்கா செய்யறது, அப்பா இருந்துட்டாங்க, அம்மா இருந்துட்டாங்க, நீயே என்னை விட்டு போய் காதல் யாரு இருக்கிறாங்க, என்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கிறாங்க, எனக்கு சோறு போட யாரு இருக்கிறாங்க, என்னை கவனிக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்க, யாருமே இல்லையாக்கா, தயவு செய்து நீ அந்த முடிவுக்கு வராதக்கா, ரெண்டு காலம் பிடிச்சி அழுறாரு. சரி என்ன பண்றது தம்பிக்காவது, சரி தம்பி அப்படிதான் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்னும் இது மேலக்கே செஞ்சுக்க மாட்டேன், உனக்காக நான் வாழ்றேன்டா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த முடிவு மாத்திக்கிறார். அப்படி இப்படி இருக்கின்ற நேரத்துல தர்மசாலை எல்லாம் வைக்கிறாரு. சரி இந்த உலகத்துல என்ன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது, தர்மம் ஒண்ணுதான் நிலைச்சு நிக்கிறது, கடவுளுக்கு செய்கிற திருப்பணி தான் நமக்கு கூட வர்றது. அதனால தர்மசாலையில அமைக்கிறாரு. தண்ணீர் பந்தல் ஆங்காங்கு, ஆங்காங்கு தண்ணீர் பந்தல், பூஞ்சோலைகள், குளிர்ச்சியான சோலைகள், ஆங்காங்கு குளங்கள், அன்னதான சாலைகள், வந்தவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. இப்படி இருக்கின்ற நேரத்துல சமண செய்யும் ஜாதி அங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த சமண மாதத்துல சேர்ந்துறாரு இவரு மருளிக்கினார். சேர்ந்த உடனே பாடலிபுத்திரம் என்ற இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்து சமண மையத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாம் பழகிறாரு, படிக்கிறாரு, நல்ல தெளிவா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமண சமயத்துக்கே தலைவரா இருக்கிறாரு. அவருக்கு வந்து பேர் கொடுக்கறாங்க, அவருக்கு தர்மசேனா என்ற பட்டமும் கொடுக்கறாங்க. எல்லா மந்திரங்களும் எல்லா நூலும் கற்று தேர்ந்து எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்கிற பட்டம் வந்து தர்மசேனா என்ற பட்டமும் கொடுக்கறாங்க. புத்தர்கள் புத்த மதத்தை சேர்ந்த வாரத்தால் வென்றவர் இவர். இப்படி இருக்கின்ற பொழுது தம்பி சமண மதத்தை சேர்ந்திருக்கிறான், சரி நமக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருவதி என்ற ஊருக்கு போயிடுறாங்க. சரி என்ன பண்றது, இப்படி போயிடுறான் தம்பி சமண மதத்துல இருக்கிற அப்படி வந்து அங்க போயிடுறாங்க. இவர் ஒண்டியா இருக்கிற இந்தியர்கள் இருக்கிறாரு. நாள்பட பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல படுத்துட்டு இருக்கும் போது அவர் கீழே தொப்புன்னு விழுந்துறாரு. யாரு, மருள் நீக்கினார். அவருக்கு சூழ நோய் பிடிச்சிருது, அவருக்கு சூழ நோய் தீராத வழி. அவருக்கு அங்க இருக்கிறவங்க எத்தனையோ பார்த்து காப்பாத்தலாம் பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. மந்திர சொல்லி பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. ஏதோ சொல்லி பாக்குறாங்க. அவர் இந்த சூழ நோய் யாராலையும் தீர்த்தவே முடியல. ரொம்ப படாத பாடுபடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் பார்க்கவே சகிக்கல. சமண மதத்துல என்னென்ன முறையெல்லாம் செய்யணுமோ அத்தனை வைத்தியங்களும் செய்யறாங்க, ஆனால் யாராலையும் காப்பாத்தவே முடியல. சரி என்ன செய்வது, நான் இங்க இருக்கிறது போதுல எங்க அக்கா கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மருந்திக்கிறார். தன்னுடைய அக்கா கிட்ட போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே, அக்கா எனக்கு தீராத நோய் சூழல் வந்திருக்குது அக்கா அப்படின்றாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அங்க போயிட்டு அங்க ஒரு சிவன் கோயில் இருக்குது, எப்ப பார்த்த காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சிவன் பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிறது எல்லாம் பெருக்கிறது, வாடுறது, தண்ணி எடுத்து ஊத்துறது, இது மாதிரி ஒரு திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு பணி, அருமையான பணி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு சிவலோகத்துல தான் பணி, அப்பேருடைய பணி அங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் கேட்கிறாப்டி, நீ ஒன்னும் கவலைப்படாதரா தம்பி, நம்முடைய பகவான் இருக்கிறார், ஒன்னும் நீ கவலைப்படாத, ஈசனை வணங்கு, ஈசனை நம்பு, கண்டிப்பா நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு
சிவனை நினைச்சு கோயிலுக்கு போற அப்படி கோயிலுக்கு போன கும்பிடுறாரு. நாளடைவுல சூளனை காணாம போயிடுது. உடனே ஆஹா எம்பெருமானே யாராலே முடியாத இந்த சூளனை தீர்த்தி விட்டாய் அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு பாடல் பாடுறாரு. பாருங்க அருமையான ஒரு பாடல் பாடுறாரு சிவபெருமான். அசரீர் வாக்குல வந்து ஆஹா இவ்வளவு அருமையா பாண்டியம் சொல்லிட்டு அவருக்கு திருநாவுக்கரசு இந்த பட்ட பேரும் கொடுக்கிறாரு. இப்படி இருக்கின்ற நேரத்துல சமண மையத்துல சேர்ந்தோம் படிச்சோம் இருந்தோம் இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு நோயும் தீரல. ஆனா சைவ மதத்துல சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு நோய் தீந்துச்சு அப்படி சொல்லிட்டு சைவ மதம் சேர்றாரு. சமணர்கள் சும்மா இருப்பாங்களா? இவன் சைவ மதம் போய் சேர்ந்துட்டா அப்படி சொல்லிட்டு மன்னனுக்கு சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அங்க போய் சைவ மதத்துல சேர்ந்துருக்கான் அப்படின்னு மன்னர்கள் சொல்றாங்க. மன்னருக்கு கோபம் வந்துருது. ஏன்னா பொய் சொன்னா தானே நாம வந்து வாழ முடியும். நான் மெய் சொன்னா வாழ முடியாது. நம்மள மன்ன வந்து தண்டிக்கப்படுவான். அதனால பொய் சொல்லி அவனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு சொல்லாத பொய்யெல்லாம் சொல்றாங்க அவனுக்கு. அப்படியா போய் நான் சொன்னதாக மறுநீக்கினர் கூட்டணும். அதாவது அப்ப மரணிக்கிற பேரு இப்ப வந்து திருநாக்கரசர். திருநாக்கரசர் போய் கூட்டினாங்க அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே எல்லாம் போறாங்க. மந்திரிமார்கள் போறாங்க. போன உடனே சாமி உங்களுடைய அரசன் கூப்பிடுறாரு. உங்களுக்கு மரியாதை செய்வதற்காக கூப்பிடுறாங்க. நான் அரசனுக்கு பணிந்தனவன் அல்ல. ஈசு ஒருவனை தவிர யாருக்கும் படிய மாட்டேன் சாமி. அப்படின்லாம் சொல்லாதீங்க சாமி. வாங்க நீங்க வரல அப்படின்னா எங்களுடைய வேலையெல்லாம் போயிடும். எங்களை மன்னன் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சரி அப்படின்னா நானே வரேன் அப்படின்னு சொல்ற. அப்படி அப்படி வந்த உடனே மன்னன் வந்து கோபம் அவனுக்கு. ஏன்னா பொய் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. இவன் சைவ மதத்துல சேர்ந்திருக்கிறான் சொல்லிவிட்டு மன்னனுக்கு ஒரே கோபம். இவனை என்ன செய்யலாம் அப்படின்னா பால் சோத்துல விஷத்த கலந்து கொடுங்க இவன் சாகட்டும் அப்படின்ற. அப்படி பாலில விஷம் கலந்து கொடுக்கறாங்க சாப்பிடுற. அப்படி உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியனும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே முருக வாங்கி கடையமும் நிற்கமே என்று அருமையான பாடல் பாடுறாரு. ஆஹா சிவபெருமான் சும்மா அவருக்கு நமஸ்காரம் செய்து உடனே அங்கிருந்து கிளம்பி ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் துன்புறுத்துருச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் மிதிக்குது எல்லாரையும் விரட்டுது. நமசிவாயமா உடனே படகு போல அப்படியே மேல வருது. அப்படியே வருது அப்படியே கரையை சேருது. ஆஹா எல்லாம் வணங்குறாங்க. நமசிவாயா 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 தொண்டர்கள் நமசியா வணங்குறாங்க. உடனே பாக்குறாரு மன்னர் ஆஹா சைவம் தான் சிறந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ மதத்துல சேர்றாரு. பாத்தீங்களா இவ்வளவு ஒரு துன்மை செய்தும் கூட மன்னன் இவ்வளவு ஒரு துன்மை செஞ்சு அப்படி கடைசியில சிவன் தான் உயர்ந்தவர். சிவனை நினைத்தால் ஆகாத காரியம் எல்லாம் ஆகும். வேற யாராலும் முடியாது என்று மன்னனே மனமாறி சைவ மதத்திலே மன்னனே சேர்ந்தனா மக்கள் என்ன செய்வாங்க மன்னனே சேர்ந்தார் நம்மள என்ன. அதனால எல்லாம் சைவத்துல சேர்ந்து சிவா சிவனே சிவா சிவபெருமானே சிவசிந்தியோட எல்லாம் சிவனை வழிபடுறாங்க. சிவனை நினைத்து சிவன் கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சிவபூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அன்றாட சிவபூஜை சிவன் சிந்தனையோடு அவள் மாறிட்டாரு. கங்கையை சடையில் வைத்தாய் சிவ பெருமானே கதிர்பொறி அறமும் வைத்தாய் சிவ பெருமானே திங்களை திகழ வைத்தாய் சிவ பெருமானே திசை திசை தொழுவும் வைத்தாய் சிவ பெருமானே மங்கையை பாகும் வைத்தாய் சிவ பெருமானே மான்மரி மழுவும் வைத்தாய் சிவ பெருமானே அங்கையில் அனலும் வைத்தாய் சிவ பெருமானே ஐயன் ஐயனாரே சிவ பெருமானே. அப்படியே மன்னர் அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். சிவபெருமான வேற எந்த தொண்டும் வேண்டாம் எனக்கு சிவ தொண்டே போதும் எனக்கு சிவனே போதும். மன்னனா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் சிவன் ஒருனே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எதை நினைத்து செஞ்சாலும் சிவன் நினைத்து எங்கு சென்றாலும் வெற்றி 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 மேல் வெற்றி கிடைக்கும். சிறப்புமிக்க திருவாசகம் என்ற பாடலை பாடியவர் யார்? இதற்கு பதில் தெரிந்தவர்கள் முதல்ல யார் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு 5 முக ருத்ராட்சி 1 வழங்கப்படும். இன்ஸ்டாகிராம் லிங்க்
டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.